ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட இருந்த சீடர்கள் மொத்தம் 12 பேர். இந்த 12 பேரில் ஒரு நபர் தான் தோமா. இந்த தோமா வந்து நம்முடைய தென்னிந்தியாவுக்கு வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து இரத்த சாட்சியாக மரித்தார் அப்படிங்கிறது வரலாறு. ஸோ அந்த ஒரு தகவலை தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீடர்களான 12 பேரில் ஒருத்தர் தான் இந்த தோமா. இயேசு கிறிஸ்து வந்து மறித்து அவர் பரலோகம் சென்றதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சீசர்கள், அதான் வந்து அவருடைய சீடர்கள் எல்லாருமே உலகத்தில் பல பகுதிகளில் சென்று என்ன செய்கிறாங்கன்னா பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் அப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சுவிசேஷம் அப்படின்னா அதாவது இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு வந்த மீட்பர், மனிதர்களை பாவத்தில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே சக்தி இயேசு கிறிஸ்து மட்டும் அப்படிங்கிற சுவிசேஷத்தை சுமந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த செய்தியை பறைசாற்றும்படி கடந்து போகிறாங்க. அப்படி வந்து தோமாவும் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் கடல் கடந்து எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு வந்து சேர நாடு அப்படின்னு இருந்தது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற கேரளா அந்த பகுதிக்கு வர்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 52 அவர் வந்து இந்த பகுதிக்கு வராரு. இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதாவது அவருடைய இனத்தார்கள், அதாவது யூதர்கள், யூதர்கள் வந்து ஏற்கனவே கேரளாவுக்கு ஒரு வர்த்தக ரீதியாக இங்கே போக்குவரத்துமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லும் வண்ணமாக தான் அவர் இங்கே வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி வந்து சொல்கிற இடத்துல நிறைய யூதர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தோமா மூலம் ஏற்றுக்கொள்கிறார். மலபார் அப்படிங்கிற இன்றைக்கி கேரளாவில் இருக்கிற அந்த மலபார் பகுதிக்கு வந்து தான் அவர் வந்து பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். நிறைய வேற்று மதத்தவர்கள் வந்து தோமாவோட பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதனால் வந்து அந்த பிரிவினருக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்பட்டு தோமாவை எப்படியாவது இங்கிருந்து அடித்து விரட்டி விட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. உடனே அங்கிருந்து தோமாவை அடித்து விரட்டி விடுகிறார்கள். அந்த இடத்துக்கு தோமா வந்து ஒரு பேர் வைக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பா காடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர், அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாபமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாக. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கடந்து வெம்ம நாடு அப்படிங்கிற பகுதிக்கு போய் அவர் இருந்து போதனை செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காலங்களில் தம்முடைய போதனைகளை வந்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிய மக்களுக்கு அந்த ஏரியாவிலே வந்து தோமா வந்து மலபார்ங்கிற பகுதியில் அதாவது திருமுழுக்கு நிறைய கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மலபார் பகுதியில் ஒரு 7 சபைகளை வந்து அவர் நிறுவியதாக சொல்லப்படுகிறது. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முசிறி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது இன்னொரு பேர் வந்து கொடுங்கநல்லூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லூர் அப்படிங்கிற பகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரூர் அதாவது கோட்டக்காவு அப்படின்னு சொல்லப்படுற இடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்தமங்கலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லம், இப்படிப்பட்ட 7 இடங்களில் அவர் வந்து ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லி நிறைய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து திருச்சபைகளை ஸ்தாபித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஊர்களையும் அவர் போய் பிரசங்கம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை அவர் பிரகடனப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா கிபி அதாவது 65 கொரமண்டல் பகுதிக்கு, அதாவது தற்போது சென்னை அப்படிங்கிற பகுதி வந்து அன்றைக்கி கொரமண்டல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, அந்த பகுதிக்கு வந்து வர்றாரு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் சின்னமலை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இன்றைக்கி வந்து சைதாப்பேட்டைக்கு அருகையில் அந்த இடம் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அந்த பகுதிக்கு வந்து பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி சின்னமலை பெரிய மலை அப்படிங்கிற பகுதிகளில் வந்து பிரசங்கம் செஞ்சிட்ருக்கும்போது அங்கு வந்து வேற்று தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிற கலாச்சாரத்தை கொண்ட மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை தூண்டுவது போல அந்த பிரசங்கங்கள் ஏற்பட்டு விடுகிறது. பொறாமை கொண்டு எப்படியாவது இவரை கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாங்க. அதே மாதிரி கிபி 72 பெரியமலை அப்படிங்கிற பகுதியில் தான் அவரை வந்து ஈட்டியால் குத்தி இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதாக வரலாறு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோமாவின் சீடர்கள் வந்து அரசு அனுமதியோடு அவரோட உடலை எடுத்து மயிலாப்பூரில் வந்து நல்லடக்கம் செய்ததாக சொல்லப்படுகிறது. தோமா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல மகாதேவன் என்ற மன்னர் வந்து ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவில் வந்து ஒரு நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது எப்போ எழுப்பப்பட்டது அப்படின்னு அது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுப்பப்பட்டது. கடைசியாக வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவாலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தம் நகரில் ஒரு இருக்கக்கூடிய அந்த ஆலயம் வந்து கிபி அதாவது 1896 கட்டப்பட்டது. தோமா வந்து ஒரு வாய்மொழியாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது
யோவான் 11 ஒரு சம்பவம் நடக்குது. லாசரு மரணித்திருவார். அப்போ ஆண்டவர் சொல்வார், லாசரு மரணித்துட்டான், இப்போ நம்ம போய் பார்க்கணும் அப்படி சொல்வார். அதுக்கு முன்னாடி லாசருடைய சகோதரிகள் வந்து ஆண்டவருக்கு ஆள் அனுப்பி, ரொம்ப வியாதியாக இருக்கா வந்து பாருங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பியிருப்பாங்க. உடனே இவர் சொல்வார், லாசருவை பார்க்க போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஏற்கனவே இப்போ தானே வந்து நம்மளை வந்து கல்லறிய தேடினாங்க, மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணுமா ஆண்டவரேன்னு சொல்லி சீசரை கேட்பாங்க. உடனே ஆண்டவர் சொல்வார், கட்டாயம் போய் தாப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தோமா அவர் இதழ்த்தே சொல்வார், வாங்க எல்லாரும் போவோம் இவரோட சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த வாய்மொழி சொல் தோமாவுக்கு வந்து நிதர்சன உண்மையாகவே மாறி, நிச்சயம் ஆண்டவருக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு மெய்யான சிறப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இந்த தோமாவைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம் ஆண்டவருக்காக நம் உயிரை கொடுப்பதற்கு நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். இந்த சாட்சி உங்கள் எல்லாருக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னா மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும்படி பகிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.